செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிவில் சர்வீஸ் தேர்வுகளின் கேள்வித்தாள்களை மாநில மொழிகளில் வழங்குவது தொடர்பாக பரிசீலிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற சிவில் சர்வீஸ் தேர்வு கேள்வித்தாள்களை 22 மொழிகளிலும் வழங்க உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த எஸ் பாலமுருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிலளிக்க கால அவகாசம் கோரப்பட்டது. இதையேற்று வழக்கின் விசாரணையை ஜூன் 28 நீதிபதிகள் தள்ளி வைத்தனர். மேலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் தற்பொழுது எளிதாக மொழிபெயர்ப்பு செய்யலாம் எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். மொழிபெயர்ப்பு 100% சரியாக இல்லாவிட்டாலும் 70% வரை சரியாக இருப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் அவற்றை மனிதர்களை பயன்படுத்தி சரி செய்யலாம் எனவும் குறிப்பிட்டனர். இது தொடர்பாக நேர்மறையாக மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டுமெனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். போக்குவரத்து ஆணையரின் அமைச்சு பணியாளர்கள் விரோத போக்கை கண்டித்து இன்று ஊழியர்கள் போராட்டம் நடத்துகின்றனர். போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களில் 80 விடுக்காடு தொழில்நுட்ப பிரிவினருக்கும் 20 விடுக்காடு பட்டயப்படிப்பு படித்தவர்களுக்கும் வழங்கப்படுவதாக தெரிகிறது. இந்த நிலையில் போக்குவரத்து ஆணையராக உள்ள ஏ சண்முகசுந்தரம் 100 விடுக்காடு பணியிடங்களையும் தொழில்நுட்ப பிரிவினருக்கு வழங்க பரிந்துரை செய்வதாக அமைச்சு பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதை கண்டிக்கும் வகையில் அமைச்சு பணியாளர்கள் அனைவரும் இன்று விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்துவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை பணியாளர் ஒன்றிப்பு மாநிலமையம் தெரிவித்துள்ளது.